ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சரி, ஓகே. இப்போ 6 மார்க், 12 மார்க், 15 மார்க், ஓகேவா? இது இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறீங்க? எப்படி எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக கிடைக்கும்? அது 15 மார்க், 12 மார்க், 6 மார்க் எழுதலாமா, இல்லை ஃபஸ்ட்டு 6, 12, 15 இந்த ஆர்டரில் போய் இல்லாமா? டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது? ஒரு பேசிக் டிப்ஸா, ஓகேங்களா? எனக்கு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தார், அண்ணா இது எப்படி பண்ணுறது, 12 மார்க் எப்படி எழுதுறோம், இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் கண்டிப்பாக போடணுமா, எத்தனை கொஸ்டின் இது பண்ணும், அதேமாதிரி இப்போ நான் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குற டைமில் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அவன் மார்க் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. ரஃப் ஷீட் வந்து கொடுப்பாங்க, ரஃப் பேஜ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணலாமா, நம்ம இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. லாஸ்ட் மினிட்டில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வர டவுட்டு தான். அதேமாரி அடிக்கிறது, லெஃப்ட் டு ரைட் அடிக்கிறதா, ரைட் டு லெஃப்ட் அடிக்கிறதான்னு சொல்லிட்டு சில பேர் டவுட் இருக்கும். அவ்வளோ பிரச்சனையே கிடையாதுங்க, லெஃப்ட் ரைட்டே அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? எழுதாத இடத்த கண்டிப்பாக அடிக்கணும், தப்பாக எழுதிட்டாலும் அதை செஞ்சு அடிச்சிருங்க, ஓகே? ஆனால் நான் சொல்கிறேன், முடிஞ்சாலும் கரெக்டாக எழுதுங்க, அடித்து தெரிந்து எழுதுறது வச்சுக்காதீங்க, புரியுதுங்களா? கேப் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்த கண்டிப்பாக அடிக்கணும், சின்ன ஒரு கோடு அவ்வளோதான், ஓகேவா? டயக்ராம் வரையிறப்ப கையால் வரீங்க, ஸ்கேலில் எடுத்துகிட்டு போகாதீங்க, அலோடு கிடையாது, கையால் தான் வரையணும். ஸ்கேலில் எடுத்து போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன், புரியுதுங்களா? ஸோ நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணி எழுத போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மார்க் அதிகமாக வேணும் அப்படின்றப்ப 15 மார்க், 12 மார்க், 6 மார்க் இந்த ஆர்டர்லேயே வாங்க. ஃபஸ்ட்டு 15 மார்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஸ்டின் ஒரு பார்க்க டைம் கொடுக்குறாங்களே, ப்ரிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு 15 மார்க்கில் பாருங்கள். உங்களுக்கு 6 கொஸ்டின் சாலிடாக தெரியும்னா தயவுசெய்து அதை போய் டேரெக்டாக எழுதுங்க. அப்படியே 12 மார்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக அடிச்சிட முடியும், நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா 12 மார்க் வந்துருங்க. அதுக்கப்புறம் 6 மார்க் வாங்க, புரியுதுங்களா? அதிக மார்க் உள்ள போகிறது அதுதான். நிறைய பேர் நினைக்கலாம், திருத்தவங்களை மைண்ட் மெண்டல் ஃபஸ்ட்டு 6 மார்க் தானே, அதிலே நம்ம நல்லா எழுதுனா மார்க் கிடைக்காது. ஆனால் சொல்கிறேன்னா 15 மார்க், 12 மார்க் நல்லா எழுதி வச்சுருங்க, புரியுதுங்க? அதுக்கப்புறம் 6 மார்க் வாங்க. 6 மார்க்கில் எது தெரியுமோ அதை மட்டும் எழுதுங்க, புரியுதுங்களா? தெரியாத விட்டுருங்க, ஓகேவா? தெரியாத கொஸ்டின் சும்மா கிடைக்க வைக்காதீங்க, ஓகே? ஆனால் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியாத கொஸ்டின் கை வைக்க போகிறீங்க, அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது 300 மார்க்குக்கானது எழுதாமல் போகிறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் எழுத போகிறீங்க, அதில் 15 மார்க் முதல்ல முடிக்கிறீங்க, 12 மார்க் அடுத்து முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் 6 மார்க் வரீங்க, புரியுதுங்களா? இவ்வளோதான் மேட்ரு. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுகிற போகிறோம், 15 மார்க், 12 மார்க், 6 மார்க் இந்த ஆர்டரில் வரப்போகிறோம். எது எழுதினாலும் புரிகிற மாதிரி எழுதுங்க, அடித்த திருத்தல் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்செப்ட் கிளாட்டி இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அடித்த திருத்தல் எழுத மாட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஓகே, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, 15 மார்க் எழுத அனுப்பிச்சிட்டீங்க, நல்ல திடீர்னு எழுதிட்டீங்க, பாதி ஏன் பாதி விட்டுட்டீங்க, பாதி ஞாபகம் வரல, ஓகே, அப்படி விட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க, பரவாயில்ல, ஞாபகம் வரப்போ நீங்கள் வந்து எழுதிக்கலாம், ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட், 15 மார்க்ஷம் 10 நிமிஷம், 12 மார்க்காக கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ், 6 மார்க்காக ஒரு 3 மினிட்ஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கொஷின்லாம் பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு நேரம் கிடைக்காது. ரஃப் ஷீட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்களே, நீங்கள் கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கலாம், எது உங்களுக்கு எந்த ஆர்டர் எழுத பிடிச்சுமோ அந்த நேரத்துக்கு டைம் கிடச்சா அதில் எழுதிக்கலாம், ஓகேங்களா? மறக்கக்கூடாதுண்ணா, ஆனால் அது கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தான் சொல்லுவேன், புரியுதுங்களா? ரஃப் ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்காதீங்கன்ற ஒரு கொஸ்டினுக்கு உள்ள நேரம் தான் அந்த டைமுக்கு எழுதுங்க. தெரிஞ்ச கொஸ்டின் வேகமாக எழுதி முடிங்க, அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின் எழுதுங்க. ஆனால் இந்த 3 நேரத்தில் முடிக்கும் போது இருக்கிற அத்தனை 15 6 மார்க்கும் 10 12 மார்க்கும் 6 15 மார்க் எழுதி முடிச்சிருக்கணும், புரியுதுங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்டரில் பாஸ் ஆகிறீங்களோ இல்லை டாப்பர் ஆகிறீங்களோ அது அடுத்தது, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது, இப்போ இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் கண்டிப்பாக கொடுக்குமா கேட்டிங்க, எல்லா கொஸ்டின் கொடுக்கணும் அவசியம் இல்லை. டிஃப்ரென்ஷியேட்டுக்கு நீங்கள் கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. அப்படியே கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் கொடுக்கணுமா? ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அப்போ எது அது கொடுக்கணுமோ அது மட்டும் கொடுங்க. இப்போ எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரக்ஷன், சின்னதாக ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், ஓகே? ஃபஸ்ட்டு அதான் அந்த இன்ட்ரக்ஷன் தனியாக கொடுக்காதீங்க, அந்த டாபிக் அதை பொறுத்து கொடுத்துட்டு அப்படியே டேட்டா பாயிண்ட் எழுதிட்டு போயிட்டே இருங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, அதை டேரெக்டாக எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக போயிட்டுருங்க, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? வேறு சே டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல கொடுங்க, ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அச்சீவிங் யூர் ட்ரீம்ஸ் இஸ் ஹேவிங் த ரைட் கோச். கெட் த பெஸ்ட் எஜுகேஷன் வித் ராஜ் லெக்ஸி அகாடமி அண்ட் மேக் யூர் TNPSC குரூப் குரூப் 2 அண்ட் 2A ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. டவுன்லோட் தி ஆப் நவ். யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்பட்றோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்பட்றவங்க நான், இந்த ராஜலக்ஷி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ராஜலக்ஷி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம், இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து, எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு.
நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போ வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன், சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், இது மூணுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 rupees தான் வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம், அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினச்சி ஸ்டூடெண்ட் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு, இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் ஒன் மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் டூ டே ப்ரிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ க்வெஸ்டின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ க்வெஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதில் கம்மியல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் ஃபோர்லேயும் பார்த்தீங்கன்னா 178 க்வெஸ்டின்ஸ் 200 வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கிளியர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலியூஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன், எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸில் இருக்க ஒரே ப்ளஸ் என்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும், என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா, வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும்தான், ப்ரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்க நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும், அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா, கண் வலிக்கும், தலை வலிக்கும் எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை வருஷம் பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது, நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்க்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கிறது, ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா, ஸோ எந்த கமிழ் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கமிழ் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும், நான் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் ஒன் மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடத்தில 90% க்வெஸ்சன்ஸ் கிட்டத்தட்ட வந்துருது, அதுவும் நான் உங்களுக்கு அடைய இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்கள் கீழே போட்டிருக்கோங்க. அதேமாரி குரூப் டூ டே ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ க்வெஸ்சன்ஸ் நம்ம நடத்தில வந்துருக்குது. ஓகேங்களா, அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுனா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா, இது சர்வீஸ்க்காக தான், நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா, பை ஃப்ரெண்ட், டெக் ஆல் தி பெஸ்ட்.